ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இப்போ சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான செப்டம்பர் மாசத்தோட ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் வந்து ஓபன் ஆகியிருக்கு. இதோட பிரசன்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, என்னன்னைக்கு ஓபன் ஆகியிருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். புக்கிங்கான லிங்க் இப்போ அவைலபிள் ஆயிருச்சு. ஸோ எல்லாரும் யார் யாருக்கு வேணுமோ கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் இந்த கேப்சா கொடுத்து ஜெனரேட் ஓடிபி கொடுத்துட்டு உங்களோட மொபைலுக்கு வரக்கூடிய ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு செப்டம்பர் மந்த்துக்கான டிக்கெட் எல்லாமே கிரீன்ல காட்டும். செப்டம்பர் மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய டேட்டு 26ல இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம் நடக்குது. அந்த டேஸும் உங்களுக்கு பிளாக்ல தான் இருக்கு. 20ஆம் தேதி மேபி வந்து ஓபன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 24ஆம் தேதி கூட அவைலபிள் இருக்கு, தேவைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேட்டகரி வந்து சூஸ் பண்ணணும். கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு புக் பண்றீங்கன்னா 65 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் நீங்க புக் பண்ண முடியும். 63 வயசுலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் வந்து ஆகாது. ஸோ 65 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நீங்க புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அண்ட் வந்து தீராத நோய்வாய்ப்பட்டவங்க இந்த கேட்டகரியிலேயே நீங்க புக் பண்ணிக்கலாம். உங்க கூட வந்து அட்டண்டன் வராங்க அப்படின்னா நீங்க எஸ் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் வந்து இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே போறீங்கன்னா உங்களோட ஒய்ஃபை வந்து நீங்க அட்டண்டடா கூட்டிட்டு போகலாம். 50 ஏஜ் அபவ் தான் வந்து பாத்தீங்கன்னா அலோவ் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது இப்போ டேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் ஓப்பன்ல இருக்கு. ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட், 3 மணி ஸ்லாட்டு தான் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. என்னைக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸையும் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்க ரெண்டு பேத்துக்கு புக் பண்றீங்க, அதாவது அட்டெண்டன்ட் வேணும் அப்படின்றனால உங்களுக்கு ரெண்டாவது காலம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அட்டெண்டன்ட் இல்லாம தனியா போறீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்கலாம். இதுல அட்டெண்டன்ட் பாத்தீங்கன்னா ஸ்பௌஸ் அப்படின்றத ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏஜை பொறுத்த வரைக்கும் 45 ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் வந்து ஆகாது. 50 அபவ் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் வந்து அட்டனா வந்து போக முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த ஏஜ் உங்களுக்கு அப்டேட் பண்றதுக்காக தான் காட்டினேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க உங்களோட பேரு, ஃபர்ஸ்ட் பிலிகிரிமோட பேரு, சீனியர் சிட்டிசனோட பேரு, அதே மாதிரி வந்து உங்களுக்கான மேலா ஃபீமேலா அப்படின்றத கொடுக்கணும். ஐடி ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் ஆதார், ஓட்டர் ஐடி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ஓட்டர் ஐடியை நீங்க கொடுத்து கூட புக் பண்ணிக்கலாம், ஆனா ஆதார் கார்டு கண்டிப்பா நீங்க வந்து அப்லோடு வந்து பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்பௌஸோ இல்லைனா அட்டனன் யார் வராங்களோ 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த காலத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னைக்கு டிக்கெட் வேணுமோ அன்னைக்கு வந்து நீங்க இந்த இதுல வந்து புக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து கூட கூட்டிட்டு போற அட்டனன் வந்து ஒரு 50 வயசுக்கு மேல இருக்க மாதிரி பாருங்க. சப்போஸ் வந்து பிளட் ரிலேஷன்ஸ் வந்து அலோவ் பண்றாங்க, 90% வந்து அலோவ் பண்றாங்க, அதனால வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சில பேர் வந்து உங்களுக்கு 40, 45 அந்த மாதிரி ஏஜ் இருந்தாலும் 50 அப்படின்னு அப்டேட் பண்ணிட்டு போனா விடுவாங்களா? ஸோ அந்த மாதிரி புக் பண்ணி பார்க்கலாம்னு ட்ரை பண்ணுவீங்க. சப்போஸ் விடுறதுக்கு ஒரு 90% சான்சஸ் இருக்கு, அன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாஃபை பொறுத்து தான். அதனால ஆல்டர்னேட்டிவா உங்களுக்கு இந்த டேஸ்ல வந்து உங்களுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குமா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் 65 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் புக் பண்ணுங்க. அதே மாதிரி கூட்டிட்டு போறவங்க உங்களோட ஸ்பௌஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50 வயசுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளமே கிடையாது, இல்லாம இருந்தாலும் கூட்டிட்டு போகலாம். ஸோ அன்னைக்கு நாளோட சிச்சுவேஷனை பொறுத்து தான் அது அமையும். ஸோ புக் பண்றவங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.